Hi viewers, welcome back to my channel Woman's Art. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கு வயலட் கலர் அதாவது பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி நாம் பர்பிள் கலர் ஜடவேணி வந்து ரொம்ப ஈஸியாக கட்டுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பூவை கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ திங்ஸ் தான் மொத்தமே தேவை நம்ம வந்து ஜடவேணி வந்து கட்டுறதுக்கு. எப்படி நாம் ஜடவேணி வந்து ரொம்ப ஈஸியாக கட்டுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதோடய காம்பு வந்து பாருங்கள், நம்ம மல்லிகைப்பூ கட்டுற அளவுக்கு நீளம் இருக்கணும். அப்போ நமக்கு வந்து பூ கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பூ ரொம்ப நெருக்கமாகவும் வரும். பாருங்கள், பூவை இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு லென்த்துக்கு காம்பு வந்து நீளமாக அதாவது தண்டு வந்து நீளமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மல்லிகைப்பூ வந்து எப்படி கட்டுவோமோ அதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து பூ வந்து கட்ட போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி நமக்கு வந்து தேவையான அளவுக்கு பூ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மல்லிகைப்பூ நமக்கு எப்படி இருக்குமோ அதே சேம் மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இனி நாம் எப்படி வந்து பூ கட்டுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். பூ கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாம் த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். எப்போவும் மாதிரி தான் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். பூவோட லென்த்துக்கு அளவுக்கு நம்ம வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கணும். இனி நாம் சென்டரில் வந்து பூ கட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் வந்து எப்படி கட்டுவோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். கீழே ஒரு பூ வச்சுட்டு மேலே ஒரு பூ வச்சுட்டு நம்ம மல்லிகைப்பூ வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு சுற்று சுற்றிட்டு மேல் பக்கமாக ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். நம்ம நார்மலாக பூ கட்டுற அதே ப்ரொசீஜர் தான். பாருங்கள், நான் வந்து ரெண்டு நாட் போட்டாச்சு. போட்டுட்டு அதை வந்து அப்படியே திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டேன். இனி நாம் பூ கட்ட ஆரம்பிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க த்ரெட்டுக்கு மேலே பூவோட காம்பு வந்து கரெக்டாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வர மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக சுற்றி கீழேருந்து மேலே வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே ஈஸி. நம்ம நார்மலாக கட்டுற அதே சேம் ப்ரொசீஜர் தான். இனி நம்ம அடுத்த பூ எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த பூவோட தண்டு வந்து கரெக்டாக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க த்ரெட்டுக்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு அந்த த்ரெட்டையும் அந்த பூவோட தண்டையும் சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பூவோட காம்போட மேல் பக்கமாக விட்டு கீழேருந்து மேல் பக்கமாக எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூவுக்கும் இப்போ வச்ச பூவுக்கும் தண்டுக்கும் சென்டரில் வர மாதிரி த்ரெட்டை வந்து மேல் பக்கமாக எடுக்கணும். ஃபுல்லாகவே அதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். த்ரெட்டுக்கு மேலே தண்டை வச்சுட்டு த்ரெட்டையும் தண்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு த்ரெட்டை கெட்டக்கூடிய த்ரெட்டை மேலேருந்து கீழ்ப்பக்கமாக விட்டு மேலேருந்து கீழ்ப்பக்கமாக எடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே இப்படி தான் நம்ம வந்து கட்டணும். இந்த மாதிரி கட்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து பூ வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். நம்ம மல்லிகைப்பூ மாலை வந்து கட்டுவோம்ல, அதே சேம் ப்ரொசீஜரில் தான் இந்த ஜடவேணி வந்து கட்ட போகிறோம். நான் வந்து கொஞ்ச அளவுலேருந்துக்கு வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து கொஞ்ச அளவுலேருந்துக்கு வந்து கட்டிட்டேன். ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நமக்கு வந்து எவ்வளோலேருந்துக்கு வேணுமோ அவ்வளோலேருந்துக்கு நாம் வந்து கட்டணும். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் வந்து கட்டிகிட்டே இருக்கேன். இன்னும் ஓரளவுலேருந்து நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோலேருந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு லேருந்துக்கு வந்து கட்டிட்டு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இந்தளவுக்கு ஜடவேணி வந்து கட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து ஜடவேணியாட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து மாலை மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இந்த பூவை வச்சு இன்றைக்கி வந்து ஜடவேணியாக தான் நான் வந்து கட்டியிருக்கேன். இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மேல் பக்கம் இருக்க பூக்க தண்டுக்கு மேலே நாட் விழுற மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து லாஸ்ட் கட்டியிருக்க பூக்கை மேலே நாட் விழுற மாதிரி தான் நாட் போடணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கட்டியிருக்க பூவெல்லாம் நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். இனி லாஸ்ட் இருக்க த்ரெட்டை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பர்பிள் கலர் ஜடவேணி வந்து கட்டினது ரெடி ஆயாச்சு. ரொம்பவே அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இனி நாம் ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் த்ரெட் வச்சு கட்டிக்கலாம். ஜடவேணிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் த்ரெட் வச்சு
கட்ட போகிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட் வந்து த்ரெட்டை வந்து ரெண்டு மூணு பூக்கு உள்ளாடி வச்சு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு கரெக்டாக மேல் பக்கம் இந்த மாதிரி வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துட்டு மேல் பக்கமாக நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே கோல்டன் கலர் த்ரெட் வச்சு கட்டியாச்சு ஜடை வேணியில். இனி நம்ம இதை வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பர்பிள் கலர் ஃப்ளவர் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஜடவேணி கட்டியிருக்கோம். நமக்கு வந்து பர்பிள் கலரில் வந்து ரோஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. இல்லைனா நம்ம வந்து பர்பிள் கலர் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சே நம்ம வந்து ஜடவேணி கட்டிக்கலாம். பர்பிள் கலர் இல்லாதனால நீங்கள் வந்து இந்த கலர் ஃப்ளவர்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஜடவேணி நம்ம வந்து கட்டிக்கலாம். பர்பிள் கலர் சாரீக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் வேணி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜடவேணி கட்டுறது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.